ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்வே இல்லாத கடனையும் சீக்கிரத்தில் அதை அடைக்கக்கூடிய ஒரு முடிவை தேடித்தரக்கூடிய கால பைரவரை நினைத்து செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்தால் காலத்துக்கும் கடன் சுமை என்பது இருக்காது, முடிவில்லாத கடனுக்கும் ஒரு முடிவையே தேடித்தரும். கால பைரவரை நம்பி இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு காலத்திற்கும் கடன் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். காலத்தால் வரக்கூடிய கெடுதலை தடை செய்து நல்லதை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கால பைரவருக்கு உண்டு. காலம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. இந்த கால பைரவரால் மட்டுமே காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்த முடியும். கெட்ட நேரத்தினால் நமக்கு ஏற்பட்ட தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபட சுலபமான பரிகாரம்தான். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலன்களையே காண முடியும். கண்ணை மூடிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பாருங்க. கடன் பிரச்சனை இனி உங்களுக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கு இருக்கக்கூடிய கால பைரவருடைய சன்னதிக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி 27 மிளகு சிவப்பு துணியில் முடிச்சாக கட்டி விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகு கால பைரவருக்காக இந்த பருப்பு மட்டும் நிவேதனமாக வையுங்க. கால பைரவருக்காக 27 முந்திரி பருப்புக்களை நிவேதனமாக வைத்து ஒரு சிறிய புணுகு டப்பாவை கால பைரவருடைய பாதங்களில் வைத்துவிட்டு உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அர்ச்சனை செய்து முடித்ததுக்கு பிறகு முந்திரி பருப்பை எடுத்து கோவிலுக்குள் வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. நீங்களும் அதை சாப்பிடலாம். புணுகு கோவிலிலேயே வைத்துவிட வேண்டும். சிறிது நேரம் கால பைரவருடைய சன்னிதானத்திற்கு முன்பு அமர்ந்து தியான நிலையில் மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு தீர்வே இருக்காத பிரச்சனைகளையும் உங்களுக்கு பெருந்தளவலியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. விரைவில் உங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். சில பேருக்கு கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு வீட்டின் அருகில் பைரவருடைய சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலும் இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் வீடுகளில் கால பைரவருடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் கால பைரவரை நினைத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகால நேரத்தில் ஒரு தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி வையுங்கள். ஸ்ரீ கால பைரவரை போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் கால பைரவர் அந்த தீபச்சுடரில் அமர்ந்து விடுவார். பிறகு அந்த தீபத்திற்கு பக்கத்தில் முந்திரி பருப்புகளை வைத்து நிவேதனமாக கால பைரவருக்கு பூஜை செய்து இறுதியாக ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்யுங்கள். வீட்டிலேயே வேண்டுதலை வைத்தாலும் உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறையும். உங்களுக்கு எந்த வழிபாடு சௌகரியமாக இருக்குமோ அந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். குறைந்தது 9 வாரங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக கடன் பிரச்சனை என்பது தீர்ந்துவிட ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்க. கால பைரவருடைய பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டால் கடனில்லாத வாழ்க்கையை வாழலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.